வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். உலகளவிலான திடீர் நிலநடுக்கங்கள். தூசி மற்றும் புழுதி காற்றுடன் காணப்பட்ட சவுதி. இருவரை கத்தியால் குத்தியதாக 6 பேர் கைது. மேலும் இதனை சமூக வலைதளத்தில் பரப்பியவரும் கைதாவார் என அறிவிப்பு. சவுதி அரேபியாவின் நியோம் சுற்றுலா திட்டமான ட்ரோஜனா புதிய நிலைத்தன்மை பின்வாங்கல். ரியாத் இந்தியன் சங்கம் சார்பில் இரத்ததான முகாம் நடைபெற்றது. கடந்த ஒரு வாரங்களில் குடியுரிமை, வேலை மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறிய பலரும் கைது. விரிவான செய்திகள். கடந்த 24 மணி நேரத்தில் உலகளவில் 41 இடங்களில் கணிசமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. இவை அனைத்தும் ரிக்டர் அளவுகோலில் 4க்கும் அதிகமானவை. ஜப்பானில் 3 மணி நேரத்திற்கு முன்பு இதன் தாக்கம் 6.1 ரிக்டருக்கும் அதிகமானதாக இருந்தது. மேலும் சுமார் 6 மணி நேரத்திற்கு முன்பு துருக்கியில் 5.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரியாத், ஆசிர், ஹைல் மற்றும் காசிம் ஆகிய இடங்களில் நேற்று காற்று தூசியுடன் காணப்பட்டது. இதுகுறித்து ஏற்கனவே தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. ரியாத்தில் உள்ள அஃபிஃப் கவர்னரேட்டில் நேற்று தூசியுடன் காற்றின் மாசு அதிகரித்திருந்தது. இந்த காற்றானது இரவு 8 மணி அளவில் தெரிவு நிலை குறைந்தது என்றும், மேலும் ஆசிர், ஹெயில் மற்றும் காசிம் ஆகிய பகுதிகளிலும் இது பாதித்ததாகவும் தேசிய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இன்னும் 5 நாட்களுக்குள் குளிர்காலம் முடிவடையும் என்றும், இந்த ஆண்டு வசந்த காலத்தில் குறிப்பாக மார்ச் மாதம் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் வானிலை ஆய்வாளர் அகில் அல் அகில் அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார். 2 பேரை கத்தியால் குத்தி தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட 6 பேரை ரியாத் மண்டல போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேகத்தின் பேரில் 6 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து பொது வழக்கறிஞரிடம் ஒப்படைத்துள்ளனர். அவர்கள் செய்த தகராறு மற்றும் தாக்குதல் சமூக வலைதளங்களில் பரவின. சவுதி அரேபியாவின் சைபர் கிரைம் தடுப்பு சட்டத்தை மீறியதால் சண்டையை வீடியோ பதிவு செய்து பரப்பிய நபரையும் கைது செய்யப்போவதாக ரியாத் போலீசார் கூறியது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவின் நியோ மலைக்குடா நாடுகளின் முதல் பெரிய வெளிப்புற பணிச்சிற்கு இடமான ட்ரோஜனா மலை இலக்கிற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு புதிய நிலைத்தன்மை பின்வாங்கலை அறிவித்துள்ளது. கலெக்டிவ் ட்ரோஜனா வெளிப்புற விருந்தோம்பல் அனுபவத்தை மீண்டும் கற்பனை செய்வதன் மூலம் அகபா வளைகுடாவில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இப்பகுதியின் கண்கவர் மற்றும் ஒப்பற்ற அழகை கண்டறிந்து ஆராய்வதற்கு விருந்தினர்களுக்கு முன்னோடியில்லாத அணுகலை வழங்குகிறது. இதில் ஏறக்குறைய 60 திறந்தவெளி அறைகள் மற்றும் விண்வெளி கருத்துக்கள், நீர் அம்சங்கள், கேம்ப் ஃபயர்ஸ் மற்றும் ஈர்க்கப்பட்ட சமையல் அனுபவம் ஆகியவற்றை கொண்டிருக்கும். கலெக்டிவ் ட்ரோஜனா பனிச்சறுக்கு, ஸ்னோபோர்டிங், உயரமான பயிற்சி, பாராகிளைடிங், மவுண்டன் பைக்கிங், ஹைக்கிங், நீர் விளையாட்டுகள் மற்றும் திரைப்படம், கலை, இசையை சுற்றியுள்ள கலாச்சாரம், முன்னோக்கி நிகழ்ச்சிகள் உட்பட ஆண்டு முழுவதும் வெளிப்புற செயல்களின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். மக்கள் பயணம் செய்யும் முறையை மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை இலக்குடன் நாங்கள் கலெக்டிவ் ரீட்ரீட்ஸை நிறுவினோம் என்றும், நம்மை சுற்றியுள்ள இயற்கை அழகை பாதுகாப்பதில் அதிக பாராட்டுதலுடனும் உலகை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்றும் கலெக்டிவ் ரீட்ரீட்ஸின் சிஇஓ பீட்டர் மேக் கூறியுள்ளார். நாம் நினைத்து பார்க்காத வகையில் இந்த பணியை அடைவதற்கான இறுதி பின்னணியை ட்ரோஜனா வழங்குகிறது. இந்த கண்கவர் மலை அமைப்பில் உலகளாவிய பார்வையாளர்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை வழங்குவதோடு ஆடம்பர பயணம் கூடாது என்பதையும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதை நிரூபிக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்றும் கூறியுள்ளார். நியோமில் அமைக்கப்பட்டுள்ள 500 பில்லியன் டாலர் மெகா வணிகம் மற்றும் சுற்றுலா திட்டம் சவுதி அரேபியாவின் 2030 பல்வகைப்படுத்தல் திட்டங்களின் முக்கிய பகுதி. ட்ரோஜனா மலை சூரிய மற்றும் காற்றாலை ஆற்றலின் கலவையால் இயக்கப்படும். அதே நேரத்தில் நீர் உப்பு நீக்கம் மற்றும் உப்பு பதப்படுத்துதல் ஆகியவற்றில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துகிறது. தொடக்கத்தில் இருந்தே கலெக்டிவ் ரீட்ரீட்ஸ் அதன் புதுமையான சிந்தனை மற்றும் நிலைத்தன்மைக்கான தீவிர அர்ப்பணிப்புக்காக அவர்களை ட்ரோஜனா நியோம் திட்டத்திற்கு சிறந்த பங்காளியாக ஆக்குகிறது என்று ட்ரோஜனாவின் நிர்வாக இயக்குநரும் தலைவருமான பிலிப் குல்லட் தெரிவித்துள்ளார். 2023 பிராண்ட் அறிவிக்க திட்டமிட்டுள்ள பல புதிய திட்டங்களில் கலெக்டிவ் ட்ரோஜனாவும் ஒன்றாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
ரியாத் இந்தியன் சங்கம் சார்பாக பிப்ரவரி 24 வெள்ளிக்கிழமை அன்று கிங் காலித் மருத்துவமனை இரத்த வங்கியில் நடைபெற்ற 23வது வருட இரத்த தான முகாமில் 150க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் கொடுத்தனர். முகாமிற்கு சிறப்பு விருந்தினர்களாக அல்மராய் ப்ரொடக்ட் டெவலப்மெண்ட் மேலாளர் முகமது முஸ்கைத் அலி, முனைவர் சபீர்கான், ஐடி மேனேஜர் சல்மான் காலித், திருமதி நிகத் ஃபாத்திமா, இரத்த வங்கி மேலாளர் டாக்டர் அப்துல் மோனி ஆகியோர் கலந்து கொண்டனர். முகாமினை தொடர்ந்து நடைபெற்ற உள்ளரங்கு நிகழ்ச்சியில் ரியாத் இந்தியன் வங்கி துணைத் தலைவர் மாதவன் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியை தலைமையற்ற டென்னி ஜோசியமெட்டை தொடர்ந்து இப்ராஹிம் சப்கான் சிறப்புரையாற்றினார். நிகழ்வில் உமர் குட்டி, அருண்குமரன், ஜார்ஜ், சிவகுமார், கிஷோர், சினில், திரு பிஜு, ஹபீப் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிப்ரவரி 16, 2023 முதல் 22 பிப்ரவரி 2023 வரையிலான காலப்பகுதியில் அனைத்து பகுதிகளிலும் நடந்த பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியவர்கள் கணிசமாக கடந்த வாரம் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் முறையற்ற மற்றும் அனுமதியற்ற பிரச்சாரங்களில் சிக்கியவர்களின் எண்ணிக்கை 16,105, எல்லை பாதுகாப்பு விதிமுறையை மீறியவர்கள் 3,977 மற்றும் பணிமுறை ஒப்பந்தங்களை மீறியவர்கள் 2,577 நபர்களாவர். மேலும் நாட்டிற்குள் எல்லையை கடக்க முயன்றபோது கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 393 ஆகும். அவர்களில் 36% பேர் ஏமன் நாட்டவர்கள், 52% பேர் எத்தியோப்பிய நாட்டவர்கள் மற்றும் 12% பேர் பிற நாட்டவர்கள். எல்லை பாதுகாப்பு விதிமுறையை மீறுபவர்களுக்கு ஏதுவாக நாட்டிற்குள் நுழைவதற்கு வசதி செய்தாலோ, அவர்களுக்கு தங்குமிடம் வழங்கினாலோ மற்றும் அவர்களுக்கு எந்த விதத்தில் உதவி அல்லது சேவை செய்தாலோ தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 1,000,000 ரியால் வரை அபராதம் உட்பட பல தண்டனைகள் இதுபோன்ற குற்றங்களுக்கு அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இனிய மாலை வாழ்த்துக்கள் சவுதி தமிழ் மீடியா நேயர்களே. இன்றைய மருத்துவ குறிப்பு பகுதியில் பெண்களுக்கான ஒரு பயனுள்ள ஆலோசனையாக பெண்களின் வயிற்று சதையினை குறைக்கக்கூடிய சில எளிய வழிகளை காணலாம். பெண்கள் பிரசவத்திற்கு பின் உடலை சரியாக பராமரிப்பதில்லை, அதனால் அவர்களின் உடல் பல உபாதைகளை சந்திக்க நேரிடுகிறது. அதுபோல் பிரசவத்திற்கு பின் அடிவயிற்றில் துணிகளை சுற்றி கட்டாதவர்களுக்கும், அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றவர்களுக்கும், பெல்ட் போடாதவர்களுக்கும் வயிற்றில் சதை அதிகமாக காணப்படும். இவர்கள் சின்ன வெங்காயத்தை பசுநெய்யில் வதக்கி நன்கு மெழுகு போல் அரைத்து அதனுடன் பனங்கற்கண்டு சேர்த்து காலை மாலை என தினமும் இருவேளை உணவுக்கு பின் ஒரு தேக்கரண்டி அளவு சாப்பிட்டு வந்தால் அடிவயிற்று சதை குறைந்து உடல் அழகாகும். இதை பிரச்சனைகள் தீரும் வரை சாப்பிடவும். மீண்டும் நாளை மற்றொரு மருத்துவ குறிப்பு பகுதியில் சந்திக்கிறேன் அன்பு உறவுகளே. சவுதி தமிழ் மீடியா சேனலுக்காக யஹ்யா அஹ்மத், நன்றி. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 22.11 ரூபாய். ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 97.30 ரூபாய். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 82.92 ரூபாய். அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு 364.86 ரூபாய். ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.05 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 210 ரியால்கள், 1 பவுன் 1,680 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 5,150 என்ற அளவிலும், 1 பவுன் ரூபாய் 41,200 விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.